சிறுநீரக கற்கள் எவ்வாறு உருவாகின்றன? கற்களை உருவாக்குகின்ற தாது பொருட்கள் சிறுநீரகத்தில் கரைந்த நிலையில் இருந்து வெளியேறி ஆரம்பத்தில் சிறு படிகங்களாகவும் சிறிய கற்களாகவும் உருவாகிறது. இப்படிகங்கள் சிறுநீரிலேயே வெளியேறலாம், அல்லது இப்படிகங்கள் மேலும் வளர்ந்து மற்ற படிகங்களுடன் இணைந்து ஒரு பெரிய படிகத்தை உருவாக்கக்கூடும். இந்த பெரிய படிகம் நெஃப்ரானின் மேல் பகுதியிலேயே தங்கி ஒரு முழு கல்லாக சிறுநீரகத்தின் திசுக்கள் இடையே உருவான பின்பு நெஃப்ரானின் குழாய் வழியாக சிறுநீரகத்தின் மத்திய பகுதியான பெல்விசை, அதாவது ரீனல் பெல்விசை அடைகிறது. அங்கிருந்து கல்லின் அளவை பொறுத்து தானாக வெளியேறி யுரிட்டர் எனப்படும் சிறுநீர் குழாய் வழியாக வந்து பாதையை அடைத்து விடலாம், அல்லது பெல்விஸில் தங்கியிருந்து பெரிய கல்லாகவும் மாறிவிடலாம். சிறுநீரக கல் உண்டாவது எத்தனை கட்டங்களை கொண்டது? கல் உண்டாவது இரண்டு கட்டங்களில் நிகழ்கிறது. முதலில் கற்கள் உருவாக்கக்கூடிய பொருட்களின் அளவு சிறுநீரில் அதிகமாக இருந்தால் அவைகள் ஒன்று சேர்ந்து கற்களாக மாறலாம். இரண்டாவது, இந்த படிகங்கள் ஒன்று சேர்ந்து கல்லாக உண்டாவதை தடுக்கும் கிறிஸ்டல் இன்ஹிபிட்டர்ஸ் எனும் பொருட்களின் அளவு குறைவாக இருந்தாலும் கற்கள் உருவாகலாம். சிறுநீரில் கரையக்கூடிய அளவை விட அதிகமாக உள்ள படிகங்கள் சிறுநீரில் படிதல் சூப்பர் சேச்சுரேஷன் எனப்படும். கற்கள் உருவாவதற்கான உப்புகள் எங்கிருந்து வருகின்றன? இதற்கு பல காரணங்கள் உள்ளன. சிறுநீரகத்தில் இருந்து கால்சியம் அதிகமாக வடிகட்டி வெளியேறுதல், குடல் நோய் காரணமாக கால்சியம் மற்றும் ஆக்சலேட் தாதுக்கள் இரத்தத்தில் அதிகமாகி சிறுநீரில் வெளியேறுதல், கல்லீரலில் அதாவது லிவரில் அதிகப்படியான ஆக்சலேட் உற்பத்தி காரணத்தினால் இருக்கலாம். உடலில் உள்ள கால்சியம் அளவை கழுத்தில் அமைந்துள்ள பாராதைராய்டு எனப்படும் சுரப்பி கட்டுப்படுத்துகிறது. இங்கு உருவாகும் நோய்களின் காரணத்தினால் அதிகப்படியான ஹார்மோன்கள் சுரக்கும் பொழுது அது எலும்பை கரையச் செய்கிறது. அப்பொழுது எலும்பில் இருந்து வெளியேறும் கால்சியம் சிறுநீரில் கலக்கிறது. மற்றொரு காரணம் அதிகப்படியான யூரிக் அமில உற்பத்தியால் இருக்கலாம். உண்மையில் ஒரு கல் உருவாவதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை மட்டும் சொல்ல இயலாது. பலதரப்பட்ட காரணங்கள் கல் உருவாவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடும். படிக தடுப்பான்கள், கிறிஸ்டல் இன்ஹிபிட்டர்ஸ். பொதுவாக சிறுநீரில் படிகங்கள் ஒன்று சேர்வதை தடுக்கும் வகையில் படிக தடுப்பான்கள் இருக்கும். இவை படிகங்கள் கூட்டுச் சேராமல் விலகிச் செல்ல செய்கிறது. இந்த படிகத் தடுப்பான்களின் அளவு குறைந்தாலோ அல்லது முற்றிலும் இல்லாமல் இருந்தாலோ கற்கள் உண்டாக வாய்ப்பு உள்ளது. சிட்ரேட் என்பது ஒரு முக்கிய படிக தடுப்பானாகும். மேலும் இதேபோன்று மெக்னீசியம், பைரோஃபாஸ்பேட் மற்றும் பல பொருட்கள் இத்தன்மை கொண்டு நமது உடலில் உள்ளன.